Dear students, welcome to our channel Online Class with Emma. In the video, we will bridge course module Tamil. If you are in the channel la first time, please subscribe. Page number 4 la madipidu adla first one vandu varisai paduthuga agara varisai paduthuga adu vandu ning agara varisai paduthanum 2 4 3 5 1 6 in the order la kizhavi kiri kiri tiri vivasai next vali kandupudi கரெக்டா காங் ஆச்சானா வரிசையில் நம்ம வரி கண்டுபிடிக்கணும் இதுதான் அது நெக்ஸ்ட் முதல் எழுத்துக்களை வட்டமிடுக இழு அவு இக்கு இந்து ஐ ஆ இட்டு கி ஆ கா இங் இச் ஈ ஏ ஐ உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 நெக்ஸ்ட் விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக சேங்கே சேங்கே के ने छे ने टे ने ते ने पे में ये रे ले वे रे ले रे ने नेक्स्ट फिफ्थ वन आंसर वंदे ताऊ तो 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 ताई 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 ते ते तू तू தி தி த த நெக்ஸ்ட் 6th வண்ணம் இக்கு கூட்டலா கா இக்கு கூட்டல் ஊ கு இப்பு கூட்டல் ஏ பே இப்பு கூட்டல் ஏ பே நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக உயிர் மெய் என பிரிக்க போ இப்பு கூட்டல் ஓ தோ இத்து கூட்டல் ஓ பை இப்பு கூட்டல் ஐ கவு இக்கு கூட்டல் அவு நெக்ஸ்ட் 4 2 சொல் வகைகள் பேஜ் நம்பர் 6ல கட்டத்தில் மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து அவற்றை வகைப்படுத்தி கூறுதல் குமரன் நகரம் பேருந்து வண்டி செய்தான் இந்த 5 சொற்கள் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7ல சொல் என்றால் என்ன ஒரு எழுத்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும் நெக்ஸ்ட் சொல்லின் வேறு பெயர்கள் யாவை பதம் கிழவி நெக்ஸ்ட் கை என்பதன் பொருள் செயல் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடி பல்கலைக்கழகம் ஒரு சொல்லல நம்ம இன்னொரு சொல்கள் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் பல்கலைக்கழகம்
நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வட்டங்கடை நிரப்புக. பெயர்ச்சொற்கள் பாரதி, பள்ளி, தங்கம், கடல், கோ, தீ, ஈ. இந்த சொற்களில் நம்ம எது பெயர்ச்சொற்கள்னு இங்கே எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வினைச்சொற்கள் எழுது, நடந்தான், வா. நெக்ஸ்ட்டு உயிர் சொற்கள் மாநகரம். நெக்ஸ்ட் இடைச்சொற்கள் தனிச்சிறப்பு, மற்று, நன்மை. நெக்ஸ்ட் நாள் மூன்று, பேஜ் நம்பர் 9ல் ஃபஸ்ட் ஒன், எழிரன் நன்றாக பாடினான். இதில் எழுவாய் எழிரன், எழுவாய் வந்து எழிரன். பயனிலை டேஷ் 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 இவற்றில் ஒன்றாக அமையும். எதிலெல்லாம் பயனிலை ஒன்றாக அமையும்னா, செயப்படு பொருள், வினை, காலம். நெக்ஸ்ட் நீ சாப்பிட்டாயா, எவ்வகை தொடர், ஏன். இது வந்து என்ன தொடர், அது வந்து ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து வினா தொடர். வினா தொடர் பிறரிடமிருந்து பதில் எதிர்பார்த்து கேட்பது, மேலும் கேள்வி கூறி இடப்பட்டுள்ளது. இதுதான் இந்த தொடரோட என்ன தொடர், வினா தொடர். அதுக்கப்புறம் பிறரிடமிருந்து பதில் எதிர்பார்த்து கேட்பது, மேலும் கேள்விக்கு உரிய இடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், பின்வரும் தொடர்களை எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் என பிரிக்க. ஃபஸ்ட் ஒன் வந்து வீரர் வந்து எழுவாய், நாட்டை வந்து பயனிலை, காத்தனர் செய்யப்படும் பொருள். நெக்ஸ்ட் செகண்ட், பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். ஏ வந்து எழுவாய், நெக்ஸ்ட் தீயிட்டு பயனிலை, எரித்தனர் செய்யப்படும் பொருள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சொற்களை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன் கொடி பறந்தது. பறந்தது வந்து செய்யப்படும் பொருள், மீன் கொடியும் பறந்ததும் செய்யப்படும் பொருள். எழுவாய் வந்து சொற்கை துறைமுகத்திலே. நெக்ஸ்ட் திருக்குறளை எழுதியவர் யார். இது வந்து எழுவாய். இது வந்து செய்யப்படும் பொருள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், கபிலர் வந்து எழுவாய், குறிஞ்சி பாட்டை வந்து செய்யப்படும் பொருள், எழுதிய புலவர் பயனிலை. இங்கே மார்க் பண்ணியிருக்கதை எடுத்து இந்த இதில் எழுதிக்கோங்க, டேப்லர் காலமில் கட்டத்தில். நெக்ஸ்ட் நாள் நான்கு, பேஜ் நம்பர் 12ல் படம் பார்த்து நம்ம வந்து என்னென்ன எழுதணும்.
ஃபஸ்ட்டு வந்து வந்து மழை பொழிகிறது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அழகான கூரை வீடு. நெக்ஸ்ட்டு வாத்து வெண்மை நிறத்தில் அழகாக உள்ளது. வெண்மை நிறத்தில் அழகாக உள்ளது. நெக்ஸ்ட்டு மரம்க்கு வந்து தூய்மையான காற்றை மரம் நமக்கு தருகிறது. நெக்ஸ்ட்டு மதிப்பீடு. ஃபஸ்ட் ஒன் நாவையின் மடக்கி கூறும் எழுத்து ழா. நெக்ஸ்ட் பொருள் வேறுபாடு கூறுக. பழி, பழி வந்து கற்கும் இடம். பள்ளி வந்து உயிரினம். பொறி வந்து தீப்பொறி, தீப்பொறி பொறி. இன்னும் இந்த பொறி வந்து பொறியியல் படிப்பு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பால் குடித்தாள், கிளி கத்தியது, படம் காட்டினான், மயில் கூவியது, வீடு பெருசு, காகம் கத்தியது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் தொடர்களை உரிய சொற்களை கொண்டு நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து காழை. உழவன் காழையை ஏரில் பூட்டினான். மரத்துக்கு மரம். செகண்ட் ஒன் மரத்துக்கு மரம் தாவது குரங்கு. மரத்துக்கு மரம் தாவது குரங்கு. வழி அள்ளி மலர்களை கண்டு வியந்தாள். நெக்ஸ்ட் டே ஃபைவ் நாள் ஐந்து பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. தமிழுக்கு அமுது என்று பெயர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் தமிழ் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. உயிருக்கு நிகராக இருக்கிறது. தேர்ட் நில என்று எதற்கு பெயர். தமிழுக்கு நிலா என்று பெயர். நம்முடைய உயிருக்கு நிகரானது எது. தமிழ். நெக்ஸ்ட்டு லாஸ்டில் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, சுருக்கமாக சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது ஆரோக்கியமான உணவு, சுத்தம், தூய நீர், நல்ல காற்று. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைப்புக்கு. நெக்ஸ்ட்டு உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை. உணவு உறைவிடம். நாள் ஆறு ஃபஸ்ட் ஒன் அணி என்றால் என்ன. ஆன்சர் வந்து அணி என்றால் அழகு என்பது பொருள். செகண்ட் ஒன் உவமை அணிக்கு உரிய உவம உருபு பற்றி கூறுக. ஆன்சர் வந்து போல, புறைய, உப்ப, மான, கடுப்ப, இயைப. எடுத்துக்காட்டு உவமை அணியில் ஊமோர்பு இடம்பெறுமா. இல்லை. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்க்கு வந்து ஆன்சர் வந்து உவமையும் உவம உருபும் வெளிப்படையாக வெவ்வேறு பொருள்களில் தனித்து வருவதால்.
உவமையும் ஓம உருவும் வெளிப்படையாக வெவ்வேறு பொருள்களில் தனித்து வருவதால் ஃபோர்த் ஒன் உவமை அணி இடம்பெறும் திருக்குறள் ஒன்றை எழுதுக. அகழ்வாரை தாங்கும் நிலப்போல ஃபோர்த் ஒன் ஆன்சர் வந்து இதுதான். அகழ்வாரை தாங்கும் நிலப்போல தம்மை இகழ்வார பொறுத்தல் தலை. இதுதான் ஆன்சர். நாள் ஏழு சொந்த நடியில் எழுதுதல். இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பம்படி நீங்கள் இதை எழுதலாம். நெக்ஸ்ட் நாள் எட்டு விழுமியங்களை வளர்த்தல். பேஜ் நம்பர் 20 மதிப்பீடு. ஃபஸ்ட் ஒன், அடுத்தவர் வாழ்வை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது, பொறாமை. நெக்ஸ்ட்டு, மாணவராகிய உங்களிடமிருந்து தெரிந்து நீங்கிய தீய செயல்கள் தீய பண்புகள் எவையேனும் இரண்டினை கூறுக. உங்களிருந்து நீக்க தீய செயல்கள்னால் அலைபேசியில் விளையாடுவது, நேரத்தை வீணடித்து ஊர் சுற்றுதல். நெக்ஸ்ட் தீய பண்புகள்னால் பொறாமை, கோபம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், உயிர் குணங்களாகிய வேண்டுவன வேண்டாவற்றை. இது நீங்கள் இது டேப்லெட் கோலம் போட்டு நீங்கள் எழுதலாம், ஓகேவா? நம்ம ஹேபிட்ஸில் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு, அது எது குட் ஹேபிட்ஸ் எது பேட் ஹேபிட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், இன்சொல் பேசுதல் உண்டாகும் நன்மைகளை பட்டியலிட்டு எழுதுக. இன்சொல் பேசுவதால் அன்பு உண்டாகும். நெக்ஸ்ட் நாள் ஒம்பது பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து உடல் நலம் பேணுவதன் அவசியத்தை கூறுக. நமக்கும் சமுதாயத்துக்கும் துன்பம் தராது நோயற்ற வாழ்வு வாழவே உடல் நலம் பேணுதல் அவசியம். செகண்ட் ஒன், உடல் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சி 5 எழுதுக. மூச்சு பயிற்சி, சூரிய நமஸ்காரம், கபாலபதி, மகராசனம், காயகல்பம். எப்போதெல்லாம் கைகளை கழுவ வேண்டும் தினமும். கைகளை கழுவும் முறையை விவரித்து எழுதுக. இது போன்ற வினாக்களை கேட்டு மதிப்பீடு செய்தல். கைகளை நன்றாக எல்லா பக்கமும் கழுவ வேண்டும்.
நாற்பத்து நாற்பத்தில் எதுவும் இல்லை ஓகேவா. கீழே கேட்டிருக்காங்க அது வந்து கட்டுரை, நீங்கள் வேணும்னா எழுதுங்க ஓகேவா. தேங்க்யூ.